ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி வச்சு ஒரு ரைஸ் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பேன் இப்போ சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு என்னென்னா, நான் ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன், பெரிய பூண்டா. நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ரெண்டு ஒரு மிளகாய் எடுத்து நாங்கள் பிச்சு வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உளுந்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக நான் தேவையான அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம பேனில் போட்டு இப்போ வறுத்துக்கலாம். அது கூட நான் மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொன்முருவலாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சாரில் மாற்றி இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொக்கோலி ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஓகே, பேன் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நான் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம்னு சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா வேணாம். அதோட நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அப்படியே வேக வச்சு ரெடியாக இருக்க நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதுவே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நமக்கு ப்ரொக்கோலி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.